வணக்கம். சன் டிவியில் ரொம்ப ஃபேமஸாக ஓடிட்டுருக்க சீரியல் தான் சந்திரலேகா. ஸோ இந்த சீரியல் முடிய போகிறதா சமூக வலைதளங்களில் இந்த நியூஸ் ரொம்பவுமே வைரலாக பரவிட்டுருக்கு. இதுக்கான முக்கிய காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, சன் டிவி தரப்புலேருந்து இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு கொடுக்கல. அதுக்கான அறிவிப்பு இன்னும் ஒரு சில மாதங்களில் இல்லை ஒரு சில வாரங்களில் கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 1700 எபிசோடுக்கு மேலே ஸோ ஓடிக்கிட்டு இருக்கு. 1694 எபிசோடு வரைக்கும் ஓடிடுச்சு ஸோ சந்திரலேகா சீரியல். கிட்டத்தட்ட 5 வருடங்கள் கிட்ட ஓடிக்கிட்டுருக்கு. அண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரிகமாவோட ப்ரொடக்ஷன் தான் சந்திரலேகா சீரியல். அண்ட் சரிகமாவோட இன்னொரு ப்ரொடக்ஷன் ரோஜா சீரியலும் ஓடிட்டுருக்கு. சரி, ஓகே. இப்போது சரிகமாவோட இன்னொரு ப்ரொடக்ஷனில் அன்பே வா அப்படிங்கிற ஒரு சீரியலும் வரப்போகிறதா சமூக வலைதளங்களில் நியூஸ் பரவிட்டுருக்கு. ஸோ அது சன் டிவி தரப்புலேருந்தும் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. என்ன எப்படின்னா, அந்த சீரியல் வந்து விரைவில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் சந்திரலேகா சீரியல் முடியக்கூடிய கட்டத்துக்கு அந்த சீன்ஸ்லாம் மூவ் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு நல்லாவே புரிய வருது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சந்திரலேகா சீரியலுடைய, அதாவது பார்த்திங்க அப்படின்னா, எபிசோட்ஸும் ரன் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 1700 எபிசோட்லேயே முடிச்சிருவாங்க அப்படிங்கிறது இருக்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக அதுக்கான அப்டேட் வந்தோடனே, அதிகாரப்பூர்வ அப்டேட் வந்தோடனே கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். சன் டிவி தரப்புலேருந்து இன்னும் அதை பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கொடுக்கல. ஸோ இன்னொரு அப்டேட் தான் வந்திருக்கு, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். சந்திரலேகா சீரியல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அன்பேவா சீரியல் அந்த டைம் ஸ்லாட்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அன்பேவா சீரியலை பொறுத்த வரைக்கும், சரிகமா சன் டிவியை பொறுத்த வரைக்கும், ஒரு ப்ரொடக்ஷனுக்கு 2 டைமில் வந்து சீரியல் கொடுப்பாங்க. ஒன்று ப்ரைம் டைம்லேயும், ஒன்று நான் ப்ரைம் டைம்லேயோ. அந்த மாதிரி தான் ரோஜா சீரியலில் ப்ரைம் டைமில் கொடுத்துருக்காங்க. அது மாறுறதுக்கான மாற்றங்கள் எதுவுமே கிடையாது. அண்டு இந்த சீரியலில் கண்டிப்பாக நான் ப்ரைம் டைமில் தான் கொடுப்பாங்க. அண்டு சந்திரலேகா ஓடிட்டு இருந்த இடத்துல டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் மேலும் வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு என்னன்னு தெரியல. சீரியலுடைய டிஆர்பியை பொறுத்து தான் இருக்குது அடுத்த மாற்றங்களுக்கான ஏற்பாடுகள்லாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் பல வீடியோக்கள் உங்களுக்கு தெரிய வரும். அதுவரை உங்களிடம் இந்த வீடியோ பெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன், ஸ்டே ஹோம், ஸ்டே.